السلام عليكم ورحمه الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. عن انس رضي الله عنه قال غاب عني انس بن نضر رضي الله عنه عن قتال بدر فقال يا رسول الله غبت عن اول قتال قاتلت المشركين لئن الله اشهدني قتال المشركين ليرين الله ما اصنع فلما كان يوم احد انكشف المسلمون فقال اللهم اعتذر اليك مما صنع هؤلاء يعني اصحابي وابغض اليك مما صنع هؤلاء يعني المشركين ثم تقدم فاستقبله سعد بن معاذ فقال يا سعد بن معاذ الجنة ورب النظر إني أجد ريحها من دون وعد إلى آخر الحديث. سيدنا أنس رضي الله عنه أرمك என்னுடைய சிறிய தந்தை அனசுவும் மது அவர்களுடைய இவர்களுடைய சிறிய தந்தையின் பெயர் அனசுவும் இவர்கள் வயதிலே மூத்தவர்கள். அனசுவும் நபர் பதியெல்லாம் அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் பதில் போர்க்களம் நடைபெறக்கூடிய இது இரண்டாவது வருடத்திலாம் அவர் முஸ்லீமாகிவிட்டார். ஆனாலும் அந்த சந்தர்ப்பத்தில் பதில் போர்க்களத்திலே கலந்து கொள்ள முடியாத நிலையில் அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தால் கலந்து கொள்ள முடியவில்லை. அப்போது பதில் போர்க்களம் முடிந்ததற்கு பிறகு இஸ்லாமிய மார்க்கத்திலே முதன் முதலாக நடைபெற்ற இந்த போர்க்களத்தை விட்டு நான் வர முடியாதவனாக ஆகிவிட்டேன். எனவே இதை அல்லாஹ்வுக்காக முஷ்ரிக்கீன்களை எதிர்த்து நீங்கள் போராடிய போராட்டத்தின் முதல் போர்க்களம். பெரிய ஒரு சிறப்பான நன்மைக்குரிய ஒரு அற்புதமான ஒரு போர். ஆனால் இதிலே கலந்து கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு நான் ஆளாகிவிட்டேன். அதற்கு சொல்கிறார் பாருங்கள், லயின் லயினில்லாஹு அஷ்ஹதனி கிதால் முஸ்ரிகீன் லயுரியன்னல்லாஹு மா அஸ்னஉ. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இணை வைப்பாளர்களிடத்தில் போர் செய்யக்கூடிய ஒரு சூழலை ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு தந்தார். அல்லாஹ் எனக்கு தந்தான், அல்லாஹ் காட்டுவான் நான் என்ன செய்ய போறேன். இரண்டாவது ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சா அதுல நான் எந்த அளவுக்கு நான் ஈடுபட போகிறேன் என்பதை அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுக்கு எல்லாம் காட்டுவான். அந்த அளவுக்கு நான் அதிகமாக போறேன். இங்க கூட பாருங்க அவர்களுடைய பணிவை, சஹாபாக்களுடைய அந்த பேச்சினுடைய நளினம் பணிவு, இங்க நான் எப்படி காட்டுவேன் தெரியுமா அப்படி சொல்லுங்க. என்னுடைய திறமையை நான் காட்டுவேன் என்று சொல்ல வேண்டும். நான் எப்படி செயல்படுவேன் என்பதை அல்லாஹ் உங்களுக்கு காட்டுவார். அதற்கு பிறகு சொல்றார்கள், பலமா கான யோகோ அஹத், அவர்கள் கேட்டதை போலவே சொன்னதை போலவே சரியான ஒரு வருடத்தில் உகது பொருட்களும் நடைபெறும். மூன்றாவது போர்க்கள் கடைசியாக ஏற்பட்ட ஒரு சூழலின் காரணத்தினால் முஸ்லிம்கள் உகது போர்க்களத்திலே திணறி போய் சிதறி விடுகிறார். சிதறி சகாபாக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். காயமாக கிடக்கிறார்கள்.
இந்த நேரத்தில் அனசமும் நகர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய வீராவேசத்தோடு அல்லாஹ்விடத்திலே சொல்றார்கள், அல்லாஹும்மா அத்தீரு இலைக்க மிம்மா ஸரா ஹவுலா, யானி அஸ்ஹாபு தன்னுடைய தோழர்கள் செய்யக்கூடிய இந்த போர்க்களத்திலிருந்து ஓடுகிறார்கள் என்ற இந்த செயல் இருக்கிறதே, இந்த செயலை இன்றும் உன்னிடத்திலே நான் தங்கடம் தெரிவிக்கிறேன். இவர்கள் செய்வதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லையானால் நான் ஓட மாட்டேன், நான் இந்த போர்க்களத்திலிருந்து ஓட மாட்டேன், நிச்சயமாக நான் எதிர்த்து போராடுறேன் என்று சொல்றார். அடுத்து சொன்னார்கள், சனாகுமா இந்த முஷ்ரிக்கீன்கள் செய்கிறார்களே, இந்த இறை எதிர்ப்புக்கு இந்த எதிர்ப்புக்கும் எனக்கும் சம்மதமே கிடையாது, நான் அதை விட்டு நீங்கி முஸ்லீமாகிவிட்டேன். முஸ்லீமாக இருக்கக்கூடிய நிலையில் இவர்கள் ஓடுவதை போல நான் ஓடாமல் நான் என்ன செய்கிறேன், உறுதியாக உனக்காக நான் போராடப் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு எல்லோரும் எதிர்த்து செய்தே ஓடுகிறார்கள். ஆனால் அனசுபுர் நவதியெல்லாம் வந்தவர்கள் மட்டும் சும்மா தக்கத்தக படைக்களத்தை நோக்கி முன்னோக்கி செல்கிறார்கள். பயங்கரமான ஆபத்தான எதிர்நீச்சல் போன்ற மாதிரி இந்த நேரத்தில் அந்த ஊரினுடைய மிகப்பெரிய தலைவர், மிக உயர்ந்த சகாபி சாதிரு மகாதவியலாளர்கள் எதிரில் ஓடிட்டு வந்துருக்கிறார், எதிர் திசையில ஓடுறாங்க, அதாவது எல்லாரும் ஓடுற மாதிரி அவர்கள் ஓடிட்டு வந்துருக்கிறார். அக்கா அப்போ கையில வச்சிருந்த வாளை வச்சுக்கிட்டு சொல்றாங்க, யா சாதிரு மகா, சாதிரு மகாதே அல் ஜன்னா, சொர்க்கம் இங்கே இருக்கிறது, இதை விட்டுட்டு இந்த பக்கம் ஓடுறீங்க, சொர்க்கம் உதவி பக்கம் இருக்கிறது, இதை விட்டு விட்டு இந்த பக்கம் ஓடுகிறீர்கள், என்னுடைய தந்தை நபருடைய அல்லாஹ்வின் மீது ஆணையாக சத்தியமாக சொல்கிறேன், உகதின் பக்கத்தில் இருந்து சொர்க்கத்தின் வாசனை வருவதை நான் நுகருகிறேன், அந்த வாசனை விட்டும் விரண்டு ஓடுகிறீர்களே, உகதின் பக்கமான சொர்க்கம் இருக்கிறது, அதை விட்டும் எதிர் திசையில் ஓடுகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு قال سعد சொன்னார்கள், فما استطعت يا رسول الله ما سرع பின்னால பேசிட்டு இருக்கும்போது சعد رضی اللہ عنہ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், அனஸ் ரலி நபர்கிட்ட இருந்த அந்த வீரமும் அவர் செயல்பட்ட விதமும் என்னிடத்துல வரலையான்னு சொன்னான், நான் ஏதோ ஒரு வகையான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டேன், நான் சோர்ந்து போயிட்டேன், அவற்றை இருந்த அந்த வீராவேசம் அவர் செய்த அந்த வீரத்திற்குரிய செயல் நட்ட வரல அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், போர்க்களம் முடிகிறது, போரெல்லாம் முடிவுக்கு வருகிறது, கடைசியாக முஸ்லீம்களுக்கு தான் வெற்றி கிடைக்கிறது. இது எப்படி முஸ்லீம்கள் சிதறி போனார்கள் அதெல்லாம் முன்னாலேயே நம்ம சொல்லியிருக்கிறோம், பின்னாலேயும் எதிரிகள், முன்னாலேயும் எதிரிகள், நடுவில் முஸ்லீம்கள் மாட்டிக்கிறாங்க, ஏதாவது ஒரு இடைவெளி கிடைக்குமா ஓடலாம் அப்படிங்கிற நிலைமையில ஓடினாங்க, சிதறி ஓடினாங்க. இந்த நிலையில போர்க்களம் முடிவுக்கு வருகிறது. ஏறக்குறைய முக்கியமான சகாபாக்கள் உட்பட 70 சகாபாக்கள் ஷஹீதாக்கப்படுகிறார் அந்த போர்க்களத்தில். இந்த நேரத்தில் ஃபவஜதுனா பிஹி மில்அ வ ஸமானீன தர்மத்தன் பிஸ்ஸைஃப் அவ தானத்தன் பிரும் அவ ரமியத்தன் பிஸ்ஸா. சுப்ஹானல்லாஹ், போர்க்களத்திலே யாரெல்லாம் ஷஹீதாகினார்கள் என்பதை உயிரோடு இருக்கக்கூடியவர்களை கணக்கிட்டு இறந்து போனவர்களை தேடுகிறோம். அனசுமுன் நபரினுடைய உடலை தேடுகிறோம், காணவில்லை. அனசுமுன் நபருடைய உடல் காணவில்லை. இங்கே போனார், இங்கே தானே போர் செஞ்சார் என்று சொல்லி எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கும் போது அனசுமுன் நபருடைய உடலை போல தெரியவில்லை, ஆனால் 80 சொச்ச காயங்களை உடைய ஒரு உடல் சிதறி போய் சின்னாபின்னமாக்கப்பட்டு கிடக்கிறது சொல்லுகிறார்கள். அதிலே 85 இருக்கலாம், 87 இருக்கலாம், 80 சொச்ச பயங்கரமான காயங்கள் இந்த மேனியிலே இருந்தன. உடல் அடையாளமே தெரியும், முகமெல்லாம் கோரமாக்கப்பட்டு எல்லாமே அடையாளம் தெரியும். பிசை பாலால் வெட்டப்பட்டிருக்கிறது, தானத்திற்கு ஈட்டியால் குத்தப்பட்டிருக்கிறது, ரம்யத்தன் பிசன் அம்புகளால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, குதரப்பட்டிருக்கிறது. இப்படி சின்னாபின்னமாக்கப்பட்ட நிலையில் ஒரு உடல் அவர் ஷஹீதாக்கப்பட்ட நிலையில் அவரை நாங்கள் அடைந்தோம் பார்த்தோம். அவர்களை முஸ்லிம்கள் கோரமான முறையில்
சிதைத்திருந்தார்கள். இந்த நேரத்தில் அனசுமன் அவருடைய உடல் தான் என்பதை நாங்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவருடைய சகோதரி வந்து அவருடைய விரலில் ஒரு அடையாளம் இருந்தது, அவருடைய விரல்ல ஒரு அடையாளம் இருந்தது, இது என்னுடைய அண்ணனுடைய விரல் தான், அதனால இந்த உடல் என்னுடைய அண்ணனுடைய உடல் தான் என்று அவர்கள் அடையாளப்படுத்த போயினால் அவருடைய உடல் என்று நாங்கள் கண்டுகொள்ளும், இல்லை என்றால் அவருடைய உடல் எனக்கு தெரியாது. கால அனஸ் ரதி எல்லாம் அதீத்தை அறிவிக்கக்கூடிய அனஸ் ரதி எல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள். பின்னால் வரக்கூடிய சூரத்துல் அஹ்சாப் 23வது வசனம், அந்த வசனம் இந்த சஹாபாக்களை போன்றவர்களை குறித்து இவர்கள் விஷயத்தில் தான் அருளப்பட்டது என்று நாங்கள் கருதி கொண்டிருக்கிறோம். அது என்ன ஆயத்? மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா அஹதுல்லாஹு அலைஹி ஃபமின்ஹும் மன் கல்லா நஹ்வஹு ஃபமின்ஹும் மன் யன்தஹிர் வமா பத்தலு தப்தீலா. அல்லாஹ் சொல்கிறான், விசுவாசிகளிலே ஒரு சிலர் இருக்கிறார்கள், ரிஜாலம் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், சதப்பூமான அல்லாஹ்விடத்திலே எதை உறுதி பிரமாணமாக எடுத்தார்களோ சொன்னாங்கல்ல, இந்த நேரத்தில் எனக்கு பதில வாய்ப்பு கிடைக்கல, இன்னொரு போர் ஒன்று ஒன்று வந்தா அந்த நேரத்தில் நான் என்ன செய்வதுன்னு அல்லாஹ் காட்டுவாங்க, அப்போ நான் வந்து தீரத்தோடு போராடுவேன் சொன்னாங்கல்ல, அதை சொல்லணும். அல்லாஹ் தான் அல்லாஹ்விடத்திலே என்ன உறுதி பிரமாணம் எடுத்தார்களோ அதை அவர்கள் நிறைவேற்றினார்கள், உண்மைப்படுத்தினார்கள். அவ்வாறு அல்லாஹ்விடத்திலே உறுதி பிரமாணம் எடுத்துக்கொண்டவர்களில் சிலர் தன் லட்சியத்தை நிறைவேற்றி சென்று விட்டார்கள், இன்னும் சிலர் அந்த லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லிக்காட்டுவார். அனசுமும் நபதியல்லாஹு அன்ஹு மட்டுமல்ல, சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாக்கில் உண்மையானவர்களாக இருந்தார்கள், எடுத்த முடிவில் உறுதியானவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுக்காக எந்த விஷயத்தை உறுதியோடு முடிவெடுத்தார்களோ அதிலே பின்வாங்காதவர்களாக இருந்தார்கள். வாய் சவடாது என்பது அவர்களிடத்திலே கிடையாது, மாறாக சொன்னதை அவர்கள் செய்து முடித்தார்கள். அவர்களுடைய உயிரை பற்றி கூட அவர்கள் கவலைப்படவில்லை. இந்த அனசுமன் நல்லவர்களுடைய நிகழ்ச்சி மட்டுமல்ல, இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹாலித் இப்னு வலீதை எடுத்துக்கொள்ளுங்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல உமர் ரலி அல்லாஹு அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், இக்ரிமா ரலி அல்லாஹு அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அதே போல அம்ருல் ஆஸ் ரலி அல்லாஹு அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் இப்ப பட்டியலிட்டவர்களெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு பெரிதும் தீங்கிழைத்தவர்கள், மிகப்பெரிய ஒரு இழப்புகளை உருவாக்கியவர்கள். இப்படிப்பட்ட சகாபாக்கள் எல்லாம் பின்னால இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி என்ன பாதகத்தை செய்தார்களோ அவற்றை ஈடு செய்யக்கூடிய வகையில் மிகப்பெரிய தியாகங்களை செய்து இஸ்லாமிய மார்க்கத்தை வலுப்படுத்தினார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்கிறது. எனவே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், இஸ்லாமிய மார்க்கத்துக்காக வேண்டி என்னென்ன சேவைகளை செய்ய வேண்டுமோ அந்த சேவைகளை செய்து நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்பாக நன்மைகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சகாபாக்கள் முடிவெடுத்ததை போல நம்முடைய உள்ளத்திலும் ஒரு லட்சியம் இருக்க வேண்டும். இந்த காலத்திற்கு தோதுவான சேவைகளின் மூலம் அல்லாஹ்விடத்திலே நன்மைகளை நிரப்பமாக பெறக்கூடிய நல்லடியார்களாக நாம் தயார் செய்ய வேண்டும். அல்லாஹ் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர தாவான அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.